அன்பிற்கினிய மாணவ மாணவியர்களே, இது பாடம் எட்டினுடைய ஒரு மதிப்பெண் வினாக்கள். ஏற்கனவே நாம் பாடம் எட்டினுடைய காணொளி காட்சியினை கல்வி தொலைக்காட்சியிலிருந்து எடுத்து அனுப்பியிருந்தோம். அதில் நமக்கு முக்கியமான பாடப்பகுதிகளை காணொளியில் வழங்கியிருந்தார்கள். அவற்றிலிருந்து கேட்கப்படுகின்ற கேள்விகளை நாம் இன்று பார்ப்போம். இந்த காணொளியில் ஒரு மதிப்பெண் வினாக்களை பற்றி பார்க்கலாம். முதல் கேள்வி, ஒரு சில்லுவிலிருந்து வேறொரு சில்லுவிற்கு விரைவாக நகர்த்துவதற்கு இதில் எது பயன்படுகிறது? ஒரு சில்லுவிலிருந்து வேறொரு சில்லுவிற்கு விரைவாக நகர்த்துவதற்கு இதில் எது பயன்படுகிறது? ஆ திசைக்காட்டி, ஆ நேவிகேட்டர், இ ஃபில் கலர், இ பேஜ் பார்டர். அதாவது இதில் இந்த கேள்வியில் நேவிகேட்டர் என்பது ஆ, நெடில் ஆ நேவிகேட்டர் என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்வி, ஸ்லைட் ஷோவை காணும் குறுக்கு வழி விசை எது? விசைப்பலகையின் மூலமாக நாம் எந்த குறுக்கு வழி சாவியினை பயன்படுத்தி ஸ்லைட் ஷோவினை காண்கிறோம்? இதற்கு விடை குறில் இ, F5 என்பது ஆகும். F9, F6 போன்ற குறுக்கோழி சாவிகளையும் பயன்படுத்தலாம். எனினும் F5 என்பதை பயன்படுத்துவதே இதில் இந்த கேள்விக்கான சரியான விடையாகும். மூன்றாவது கேள்வி, தோற்றத்தில் தோற்றமளிக்கும் அனைத்து ஸ்லைடுகளின் சிறு பதிப்புகள் கிடைமட்ட வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும். எதில் ஸ்லைடுகளை சிறு பதிப்புகள் கிடைமட்ட வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும்? எந்த வியூ, நோட்ஸ் வியூ, அவுட்லைன் வியூ, ஹேண்ட்ஸ் அவுட் வியூ, ஸ்லைட் ஷார்டர் வியூ? இதில் நெடில் இ, ஸ்லைட் ஷார்டர் வியூ என்பதே சரியான விடை. இம்ப்ரெஸில் கொடாநிலை பார்வை அடையாளம் காணவும். கொடாநிலை பார்வை அடையாளம் வியூ, அதாவது டிஃபால்ட் வியூ என்றால் நார்மல் வியூ என்பதே ஆகும். எந்த பட்டியலில் ஸ்லைட் மாற்ற விருப்பத்தை கொண்டுள்ளது? எந்த பட்டியலில் ஸ்லைட் மாற்ற விருப்பத்தை கொண்டுள்ளது என்பது கேள்வி. இதற்குரிய விடை நெடில் ஆ, வியூ பட்டியல், வியூ மெனுவில் தான் இது இந்த ஸ்லைட் மாற்றத்துக்குண்டான விருப்பத்தை கொண்டிருக்கும். ஆறாவது கேள்வி, இம்ப்ரெஸில் விளக்க காட்சியின் நீட்டிப்பை அடையாளம் காணவும். ப்ரெசன்டேஷனோட எக்ஸ்டென்ஷன் வந்து இம்ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் குரில் ஆ, .odp என்பதாகும். ஏழாவது கேள்வி, விளக்கக்காட்சி கருவிகளில் ஒரு ஸ்லைடின் நுழைவு விளைவு மற்றொரு ஸ்லைடு ஷோவில் மாற்றுகிறது. விளக்கக்காட்சி கருவிகளில் ஒரு ஸ்லைடின் நுழைவு விளைவு மற்றொரு, அதே திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதற்கான விடை ஸ்லைடு டிரான்சிஷன், நெடில் ஆ, ஸ்லைடு டிரான்சிஷன் ஆகும். எட்டாவது கேள்வி, வன்னியா உலக வெப்பமயம் என்ற ஒரு விளக்க காட்சியை செய்துள்ளார். அவர் வகுப்பில் தலைப்பு பேசும்போது தானாகவே தனது ஸ்லைட் ஷோ முன்னேற்றம் வேண்டும், இம்ப்ரெஸில் எந்த அம்சம் இவற்றில் பயன்படுத்த வேண்டும்? ஆ கஸ்டம் அனிமேஷன், ஆ ரிகர்ஸ் டைமிங், இ ஸ்லைட் டிரான்சிஷன், இ எய்தர் ஏ ஆர் பி. இதற்கான விடை ஆ கஸ்டம் அனிமேஷன் அல்லது ஆ ரிவர்ஸ் டைமிங், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் உண்டு. எனவே விடை இ, நெடில் இ, எய்தர் ஏ ஆர் பி என்பதாகும். ஆக இது ஒரு மதிப்பெண் வினாக்கள். இதிலிருந்து நிச்சயம் இரண்டு கேள்விகள் அல்லது ஒரு கேள்வியாவது குறைந்தபட்சம் கேட்கப்படும். கவனமாக பார்த்துக்கொள்ளவும். மீண்டும் கேள்விக்கு உண்டான பதில்களை கூறுகிறேன். முதல் கேள்விக்கான விடை நெடில் ஆ, நேவிகேட்டர். இரண்டாவது கேள்விக்குண்டான விடை குரில் இ, F5. மூன்றாவது கேள்விக்கான விடை நெடில் இ, ஸ்லைடு ஷார்ட்டர். நான்காவது கேள்விக்கான விடை குரில் ஆ, நார்மல். ஐந்தாவது கேள்விக்கான விடை நெடில் ஆ, வியூ. ஆறாவது கேள்விக்கான விடை குரில் ஆ, ஓடிபி. ஏழாவது கேள்விக்கான விடை நெடில் ஆ, ஸ்லைட் டிரான்சிஷன். எட்டாவது கேள்விக்கான விடை எய்தர் ஏ ஆர் பி, நெடில் இ. குருவினா இரண்டு மதிப்பெண் வினாக்கள். ஒரு சில்லு மற்றும் ஸ்லைடு ஷோவுக்குள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். ஒரு சில்லு என்பது நிகழ்த்துதலின் ஒரு பக்கமாகும். ஒரு சில்லு என்பது என்னது? நிகழ்த்துதலின் உள்ள ஒரு பக்கம்.
இது சில்லு காட்சி என்பது மின்னணு சாதனத்திலோ அல்லது படவிழுத்தியிலோ காண்பிக்கப்படும் சில்லுகளின் தொகுப்பு தான் வந்து சில்லு காட்சி. ஆக முதல் கேள்விக்கான விடை சில்லு என்பது நிகழ்த்துகுதலின் ஒரு பக்கமாகும். சில்லு காட்சி என்பது மின்னணு சாதனத்திலோ, அதாவது ஸ்லைட் ஷோ என்பது மின்னணு சாதனத்திலோ அல்லது படவிழுத்தி ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ரொஜெக்டர் படவிழுத்தியிலோ காண்பிக்கப்படும் சில்லுகளின் தொகுப்பு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லணுன்னா அதில் நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கும், அதாவது சீரீஸ் ஆஃப் ஸ்லைட்ஸ் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்லைட்ஸ். அந்த ஸ்லைட்ஸில் வந்து கண்டென்ட் இருக்கும். அடுத்தது, எத்தனை உள்ளமைந்த சில்லு தளவமைப்புகள் இம்ப்ரெஸில் அடங்கியுள்ளன? இம்ப்ரெஸில் வந்து பார்த்திங்கன்னா 12 உள்ளமைந்த சில்லு தளவமைப்புகள் இம்ப்ரெஸில் அடங்கியுள்ளன. மூன்றாவது கேள்வி, நிகழ்த்துதலை பற்றி என்னவென்று புரிந்து கொண்டுள்ளீர்கள்? நிகழ்த்துதல்னால் என்ன? நிகழ்த்துதல் என்பது ஒரு மென்பொருள். இது எதுக்கான மென்பொருள்? தகவல்களை சில்லு காட்சி மூலம் காண்பிக்க பயன்படுகின்ற ஒரு மென்பொருள் ஆகும் இல்லையா. அடுத்தது, இது உரை, வரைபடம், படங்கள் போன்ற கூறுகளில் தகவல்களை உருவாக்கி அவற்றை வடிவூட்டல் செய்து காண்பிக்க பயன்படுகிறது. இது நிகழ்த்துதலை பற்றி நாம் என்ன புரிந்து கொண்டோம் என்பதற்குண்டான ஒரு விடை. அடுத்து, இம்ப்ரெஸில் வார்ப்புரு என்றால் என்ன? டெம்ப்ளேட். வார்ப்புரு என்பது முன்னரே வடிவமைக்கப்பட்ட சில்லு வடிவமாகும். அதில் நமக்கு ஒத்திசைவான டெம்ப்ளேட்டை அல்லது வார்ப்புருக்கை தேர்வு செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். நம்மளுடைய நிகழ்த்துதலுக்கு ஏற்றவாறு ஒத்திசைவான டெம்ப்ளேட்டை தேர்வு செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது, ஐந்தாவது கேள்வி, சில்லுவின் அமைப்பால் என்ன புரிந்து கொண்டுள்ளீர்கள்? சில்லுவின் அமைப்பால் லேஅவுட்னா என்ன? கொடுத்துருப்பாங்க பாருங்கள், முன்னரே தொகுக்கப்பட்ட லேஅவுட் காட்டப்பட்டுள்ளது. லேஅவுட் என்பது முன்னரே தொகுக்கப்பட்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட வடிவம். அந்த வடிவத்தை கொண்டு நாம் அந்த வடிவத்தை தேர்வு செய்து பயன்படுத்தி அவற்றை நம் தேவைக்கேற்றவாறு மாற்றம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மாற்றம் செய்து நம் தேவைக்கேற்ற மாதிரி மாற்றம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். என்ன, நம்மளுடைய தனி தேவைக்கு அவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம், லேஅவுட்டுகளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம கஸ்டம் லேஅவுட்டை உருவாக்குவதற்குண்டான சாத்தியமில்லை. புதிய லேஅவுட்டுகளை நம்மால் உருவாக்க முடியாது. ஏற்கனவே தொகுத்து வழங்கப்பட்டுள்ள லேஅவுட்டுகளை மாற்றம் செய்து வேண்டுமானால் பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா, இது 2 மதிப்பெண் வினாக்கள். அடுத்த வகுப்பில் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களை அனுப்புகிறேன். நன்றி.